அப்பா ஃபங்க்ஷன்கா வரலப்பா. என்னடா சினிமாவா? சான்ஸே இல்ல மச்சான். ஐயோ, ஹலோ சார், சொல்லுங்க சார். இப்போதான் சார் வந்தேன். பெயிண்டிங் இருக்கா? இப்பயே வரணுமா? வந்துடுறேன். என் பேர் மணிகண்டனுங்க. சொந்த ஊர் கோயம்புத்தூருங்க. நல்ல சிறுகதை அதெல்லாம் எழுதணுங்க. ஒரு எழுத்தாளர் ஆகணும் தான் என்னோடய ஆசையே. சரி, பேரில் தான் மணி இருக்குது, கையில் மணியே இல்லைன்னு வேலைக்கு போனான்னு வேலைக்கு போனதுங்க. 3 வருஷம் ஆச்சு, என் வாழ்க்கையே மாறி போச்சுங்க. எனக்கு இப்போ வாழ்க்கையில் 2 பெரிய பிரச்சனைங்க. ஒன்று, இந்த இவன் தாங்க. தாங்கவே முடியலங்க. இன்னொன்னு, மேனேஜர் என்ன ஆச்சு? முடிவு பண்ணிட்டேங்க. இப்பன்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வெங்கட்ரமணி கழுவி விட்டலாம். பிடிக்காத வேலையை என்ன முத்துக்குங்க செய்யணும்? அதாவதுங்க, காசு உப்பு மாதிரி, வாழ்க்கை சாப்பாடு மாதிரி. சாப்பாட்டில் உப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சுனா கூட அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதிகமாயிடுச்சுன்னா அபுஸ்கே. நானும் பாருங்க, சாப்பாடை விட்டுட்டு உப்பு 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 உப்புன்னு உப்பு பின்னாடி சுற்றி குப்பையாய் இப்போ கக்கூசில் கூட நிம்மதியெல்லாம் உட்காந்துருக்கேங்க. அதாங்க, இனிமேல் இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போகிறேங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு குட் பாயாக 3 மாதம் நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணான். இன்றைக்கி அவன் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நாள். ஊட்டி வரைக்கும் போய் ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வேற எங்கேயும் சுற்றி பார்க்காம திரும்பி வரணுன்ற அவன் ஆசை நிறைவேறினாள். எஸ் ஹீ இஸ் என்லைட்டன் நவ். இனிமே அவன் கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேன். அவன் சந்தோஷமாக இருப்பான், நான் அவனுக்கு அடிமையாக இருப்பேன். நானும் கடல் அலைகளும் யாருக்காகவும் வெயிட் பண்ண மாட்டோம். Don't be like Venkatramani. Life's not about always money. You live your life just once, honey.
Listen to your heart, listen to your heart as told by superstar Rajini. Thank you.